ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். காதி இந்தியா அவை சண்முகம் சாலை கோபாலபுரமில் வந்து சென்னையில் இருக்குது. இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சென்னையிலேயே, நிறைய பிளேஸ் மெயின் மெயின் பிளேஸ்லாம் இருக்குது. நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது கவர்மெண்ட் தான் சர்டிஃபைட் அப்ரூவ்ட். கவர்மெண்ட் இதுன்றதுனால நம்மளுக்கு ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கும், ப்ரைஸ் எல்லாமே அண்ட் எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு காதி க்ளோத்ஸ்லேருந்து சந்தனக்கட்டையிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே வந்து நிறைய இந்த கிருஷ்ணர் சிலை, கண்ணா சிலைலாம் வந்து ஐடியல் போட்டிருந்தாங்க, சூப்பராக அழகாக இருந்துச்சு. அப்புறம் தேன் இங்கே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்குங்க. ஒரிஜினல் தேன் இது, நல்லா ஒரிஜினல் தேன் ஆட்டமே இருக்குது, டூப்ளிகேட் மாதிரி தெரியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆயில் பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இங்கே தான் நாங்கள் ரெகுலராக வந்து தேங்காய் எண்ணெய் கூட வாங்குகிறோம். இங்கே வந்து தூதுவளை துளசி சாக்லேட்ஸ் இருக்குது, அப்புறம் தேன் மிட்டாய் இருக்குது, பர்ஃபி இருக்குது, அப்புறம் நிறைய மில்லட் வெரைட்டி பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ராகி பிஸ்கெட், பட்டர் பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து என்ன கோதுமை பிஸ்கெட், இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் இந்த அவல் மில்லட்ஸ், இந்த ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. இது வந்து மாப்பிள்ளை சம்பா அவல்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய சோளம் அவல், சோளம் மாவு, அப்புறம் வந்து ப்ரௌன் ரைஸ் ஃப்ளேக்ஸ், க்ரீன் கிராம் ஃப்ளேக்ஸ், இந்த பாருங்க பச்சைப்பயிறு ஃப்ளேக்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் திணை ஃப்ளேக்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறையவே வந்து மில்லட்டில் பேஸ்ட் வந்து நிறைய அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் ரேட் ப்ரைஸ் கூட உங்களுக்கு வந்து இதில் ரீசனபிளாக தான் இருக்கும், 15-20 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மில்லட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாகவே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுவீங்க. அப்புறம் வந்து வத்தல், மோர் மிளகாய், அப்புறம் இந்த பேக் சிப்ஸ் இது வந்து ஒரு 20 ரூபா, அப்புறம் வந்து மீல் மேக்கரு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வத்தலுங்கெல்லாம் கூட நிறைய இருந்துச்சு. இந்த முறுக்குங்க, வத்தலுங்க, பொறிக்கிறது, வதக்கிறது எல்லாம் அங்கே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே இந்த திணை வெரைட்டிஸ், அரிசி வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் டயட் பேஸ்ட், சுகர் டயட்டுக்கு பேஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நாட்டு மருந்து பேஸ்டு கூட நிறைய இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வத்தல் தான். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நட்ஸ் இருக்குது, நட்ஸும் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க அண்ட் ரீசனபிளாக இருக்குதுங்க. இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாதாம் பிசின், பாதாம், முந்திரி, பிஸ்தா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து பருப்பொடி, இட்லி பொடி, சாம்பார் பொடி, குழம்பு பொடி, இந்த கருவேப்பிலை பொடி அதெல்லாம் கூட இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் செம்மையாக இருந்துச்சு, அதுவும் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க இங்கே. அப்புறம் நிறைய பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, அது எல்லாமே வந்து காதியில் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடில் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவும் வந்து ப்யூராக கொடுக்குறாங்க. மஞ்சள் தூள் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கூட அந்த சைடில் இருந்துச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து ராகி சேமியா, ஒயிட் சேமியா, அப்புறம் வந்து நாதங்காய் வத்தல், அப்புறம் வந்து கத்திரிக்காய் வத்தல், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் போடுறத விட நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம் ரெடிமேடாக. அப்புறம் வந்து இந்த இடியாப்பம் இருக்கு இல்லையா, இடியாப்பம் கூட ரெடிமேடாக அங்கே வச்சுட்டு இருந்தது. இன்னொன்று வந்து பெருங்காயத்தூள், தூளாகவும் இருக்குது கட்டியாகவும் இருக்குது. தூளை வச்சு கட்டி வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்மேட் சோப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து பாத் பண்ண பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து கசகசா, அன்னாச்சி பூ, அதெல்லாமே நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் அந்த சைடில் இருந்துச்சு ஒரு சைடில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடுகு, வெந்தயம் எல்லாமே பேக்கெட்ஸ் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம்மேட் சோப்ஸ் தாங்க, எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளேவரில் எல்லாத்துக்குமே இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ரூட் இருக்குது, பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்குது, மேங்கோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரோஸ் இருக்குது, அப்புறம் இந்த ரோஸ்மெரி, அப்புறம் வந்து இந்த நீமில் கொடுத்துருந்தாங்க நிறைய, இந்த மில்க் சோப்ஸு, ஜாஸ்மின் சோப்ஸு, அந்த வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. பப்பாயா, மேங்கோ, அப்புறம் வந்து லெமன் கிராஸு, சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். சீக்கக்காய் கூட உங்களுக்கு வந்து பவுடரில் வந்து அழகாக வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ப்யூர் தாங்க, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோலாம் கிடையாது, பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தது வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபீட்பேக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன். இங்கே நல்லா இருக்குன்றதுனால, உங்களுக்கு ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குதுன்றதுனால நான் வந்து இது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, புதுசாக வந்தவங்களுக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் சில பேருக்கு தெரியாது இல்லையா. ஸோ சென்னைக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்தாங்கன்னா கூட அந்த காதியில் பார்த்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய வந்து நாட்டு மருந்து பேஸ்டு கூட நிறைய அந்த சைடில் இருக்குது, எல்லாமே ஹேண்ட்மேட்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ், காதியிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பூஸ், கிளென்சர், இங்கே பார்த்தீங்கன்னா சானிட்டரி பேட்ஸ் கூட இருக்குது.
காதிலேயே மஞ்சள் அந்த ஷாம்பூஸ் நான் வந்து ஹர்பல் தான் ஷாம்பூஸ் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஹர்பலாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் யூஸ்டு நிறைய கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஃபேஸ் வாஷ்லேருந்து ஃபேஸ் கிளென்சர்ஸ்லேருந்து டோனர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. பட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹர்பலில் தான், ரொம்ப கெமிக்கல் ஃப்ரீ தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க, ரெகுலராக வந்து வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நானும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஷாம்பு ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ ரெகுலராக வந்து அங்கே வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ பிடிச்சிருச்சு ஹர்பல் ஷாம்பு. அந்த ஆம்லா பிரிங்ராஜ் ஷாம்பு சூப்பராக இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சூரணம், அந்த நாட்டு மருந்துங்க, அப்புறம் தலைவலி, கால்வலி, மூட்டு வலி எல்லாத்துக்கும் வந்து எல்லா மருந்துங்கள்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ஆலோவேரா ஜெல், இந்த ஆலோவேரா ஜெல் ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸாக வந்து அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி, அகர்பத்திங்க, இதெல்லாம் சூப்பர் ஸ்மெல்லுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஸ்மெல்லெல்லாம். அது அப்படியே நேச்சுரலாக வருது உங்களுக்கு. எல்லாமே ஆர்கானிக்காக வச்சுருக்காங்க, ஆர்கானிக்காக நிறைய ஹர்பல் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. தலக்காணிலேருந்து வெட்லேருந்து எல்லாமே காட்டன் காதி, இது வந்து ரோஸ் பேஸ்ட் ஹேண்ட் வாஷ்லேருந்து எல்லாம் சீக்கக்காயிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் வச்சுருந்தாங்க. ஒரு சைடில் ஃபுல்லாக ஆயில்ஸ், ஒரு சைடில் ஃபுல்லாக ஷாம்பூஸு, ஒரு சைடில் கிளென்சர், ஒரு சைடில் வந்து கண்டிஷ்னர்ஸு, ஒரு சைடில் ஆயுர்வேதிக் திங்ஸ், ஒரு சைடில் சூர்ணம்ஸ், அந்த மாதிரி ஒரு சைடில் ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அழகாக வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஃப்ளேவர்ஸோடு சேர்த்து. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பருப்பு வெரைட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, பருப்பு மசாலா ஐட்டம்ஸு, கல்பாசி, அப்போ இந்த ஸ்டார் அனைஸு, பட்டை, லவங்கம், அந்த மாதிரி கசகசா எல்லா மசாலா ஐட்டம்ஸும் ஒரு சைடில் வந்து பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸு, அப்புறம் வந்து இந்த ப்ரௌன் பீன்ஸ் இருக்கும் இல்லையா அது, அப்புறம் வந்து க்ரீன் கிராம் பீன்ஸு, நிறைய இருக்குதுங்க. திணை, மில்லட், நமக்கே அந்த பேரே தெரியாது. அந்த அங்கே போன பிறகு தான் இப்படியெல்லாம் ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. மில்லட்ஸ் எல்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அங்கே. அப்புறம் இந்த புளி எல்லாம் கூட சூப்பராக இருக்குங்க. ஆம்லா ரைஸ், நிறைய இந்த ரைஸ் பவுடர்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம மிக்ஸ் பண்ணி நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குமே, அந்த மாதிரி பவுடர்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து இந்த சுப்பு காஃபிக்கு புதினா டீ, அந்த மாதிரி டீ காஃபி வெரைட்டிஸ் பவுடர்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. இது வந்து நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர், கரும்பு சக்கரைன்னு கூட சொல்லுவாங்க, ரொம்பவே நல்லது. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் நிறைய இதெல்லாம் தவிர்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். பட் ஒயிட் சுகர் எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ப்ரௌன் சுகர் எவ்வளவோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஜாகரிஸ் கூட நீங்கள் சுகர் வேண்டாம் நினச்சிங்கன்னா அந்த ஜாகரி கூட பவுடரை வந்து விற்கிறாங்க, க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், மண் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி கொடுங்க, மண் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மேலே ஃபுல்லாக சர்பத்லாம் இருக்கும், அப்புறம் நியூட்ரி மால்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹெல்தி ட்ரிங்க்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் கூட நிறைய இருக்குது அங்கே. அந்த குல்கந்து, அதுக்கப்புறம் வந்து ஜிகர்தண்டா பவுடர் மிக்ஸ் கூட அங்கே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஆனால் என்னென்ன இப்போதைக்கு வாங்க முடியல, அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஊறுகாய் இருக்கும், மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், நார்தங்காய் ஊறுகாய், மிளகாய் ஊறுகாய், அப்புறம் வந்து புளியோதரை மிக்ஸஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே. இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவீங்க, எப்படியாவது ஒரு ஊறுகாய் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் அந்த சாப்பாட்டில் கூட மிக்ஸ் பண்ண முடியாது, அந்த மிக்ஸு கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப், அதான் சொன்னேன்ல ஹனி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஹனி. ஸோ இங்கே நான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன், ஹனி சூப்பராக இருக்குங்க. செம்ம திக்காக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் போட்டாலே வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், அவ்வளோ ப்யூராக இருக்கும். இன்சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கருப்பாக அது ஒன்று இருந்துச்சு, என்னதுன்னு பார்த்தா அதுவும் வந்து சாப்பிட்ற ஐட்டம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சுமுறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய இந்த சைடு இருந்து, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வீட்டுக்கு வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்கே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் ஹோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் சைடு, இந்த நெக்ஸ்ட் சைடில் வந்து ஃபுல்லாக ஹோம் டெக்கர்ஸ், இந்த சந்தனக்கட்டை, சாண்டல்வுட் பவுடர்ஸு அதெல்லாமே இருந்துச்சு காதில. அண்டு க்ளோத்ஸு, அந்த ஹேங்கிங்ஸு எல்லாமே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாலைலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ருத்ராட்ச மாலைங்க, அப்புறம் இந்த ரவுண்ட் ரவுண்டு மாலைங்க அதெல்லாமே வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக வந்து சூப்பராக இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட. மாலை, இந்த தலைக்காணிகள்,
பெல்ட்டுங்க, ஸ்லிப்பர்ஸ்லேருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க இவங்க காதி இந்தியா. நல்லா இருந்துச்சு, நீங்களும் கண்டிப்பாக ஒரு விசிட் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு. இந்த ஃபுல்லாக வந்து பெட்டு, நிறைய ஃபேப்ரிக்ஸ், காதி காட்டன் ஃபேப்ரிக்ஸ், காட்டன் சூப்பராக இருக்குது, சாஃப்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது க்ளோத்ஸ் எல்லாமே கூட. சாரீஸு, வேஷ்டிஸு, டாப்ஸ் இதெல்லாமே வந்து டாப்ஸ் ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. பட் நம்ம கலெக்ஷன்ஸை விட பார்க்கும்போது நம்ம இந்த கிளாத் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஷர்ட்ஸ் எல்லாம் கூட செம்மையாக இருந்தது இங்கே. ஸோ பாய், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதான் வந்து கவுண்டர், பில் கவுண்டர், இவர் தான் இருப்பார். இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு காந்தி தாத்தா ஃபோட்டோ போட்டு, அவங்க வந்து காதி மார்க், அந்த யார் வந்து கண்டுபிடிச்சாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, பாதாம் மில்க், ரோஸ் மில்க். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பஃப்பு, எக் பஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஷாப் ஒன்று இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.